வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். கோரை பாயும் கோரமான பாயும் எளிமையின் இலக்கணம் மகாபெரியவா. எனக்கு கோரைப்பாய்தான் ஆனந்தமாக இருக்கு. இலவம் பஞ்சு மெத்தை உறுத்தும், அதில் படுத்தால் எனக்கு தூக்கம் வராது. கோரைப்பாயை தவிர மற்றதெல்லாம் கோரமான பாய் அப்படிங்கிறாரு மகாபெரியவா. அந்த சம்பவம் பத்தினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகாபெரியவா பகலில் படுத்துக்கொள்வது என்பது மிகவும் அபூர்வமான நிகழ்ச்சி. பின்னாட்களில் உபவாசம் அதிகமான போது உடலில் சக்தி குறையவே சிறிது நேரமாவது படுக்கையில் உடலை கிடத்துவது தவிர்க்க முடியாததாகிவிட்டது. கோரைப்பாயில்தான் மகாபெரியவா படுத்துக்கொள்வார்கள். அடியார்களுக்கு தரிசனம் கொடுப்பதும் அதே நிலையில்தான். மகாபெரியவா படுத்து கொண்டிருந்தால் பக்தர்கள் நமஸ்காரம் செய்யக்கூடாது என்று ஒரு நியதி. மகாபெரியவாளின் சரீரம் மிகவும் மிருதுவானது. கோரையால் ஆன பாயில் ஒரு துணியை கூட விரித்து கொள்ளாமல் படுத்திருந்து விட்டு எழுந்தால் முதுகுப்புறத்தில் பாயின் பதிவு நன்றாக தெரியும். சுந்தரராமன் மகாபெரியவாளின் உடம்பில் பாயின் பதிவை கண்டு கலங்கி போய்விட்டார். ஒரு அணுக்க தொண்டர் அவர். இந்த முரட்டு பாயில் ஏன் படுக்கணும்? இலவம் பஞ்சு மெத்தையில் படுத்து கொள்ளக்கூடாதா? எவரிடமும் ஆலோசனையை கேட்கவில்லை. அவர் பிரசாரம் பெற்றுக்கொண்டு சென்னை திரும்பியதும் மெத்தை தலையணை கடைக்குத்தான் போனார். இரண்டே நாட்கள் இலவம் பஞ்சு மெத்தை தயார். வெல்வெட் மேற்பரப்பு ஸ்ரீமடத்திற்குள் தானே தூக்கி கொண்டு வந்தார். நெஞ்சில் படபடப்பு, நடையில் பரபரப்பு. மகாபெரியவா, மகாபெரியவா, இப்போதே இதில் படுத்து கொள்ளணும், ரொம்ப சுகமாக இருக்குன்னு சொல்லணும். மகாபெரியவா முன் மெத்தையை வைத்தார். தொண்டர் பாலு, நம்ம சுந்தரராமன் மகாபெரியவா படுத்துக்கிறதுக்குன்னு மெத்த வாங்கிட்டு வந்திருக்கார். மகாபெரியவா கோரை பாயில் படுத்துக்கிறது அவரை உறுத்துறதான். மெத்தையை அருகில் கொண்டு வர சொல்லி மகாபெரியவா தடவி பார்த்தார்கள். சுந்தரராமன் அமுத வாரியில் நனைந்து கொண்டிருந்தார். மகாபெரியவா இனிமே இதில்தான் படுத்து கொள்வா, இனிமே முதுகில் பாய் தழும்பு தெரியாது. வழவழன்னு இருக்கே அப்படின்னாரு மகாபெரியவா. ஆமாம், மேலே வெல்வெட் துணி போட்டிருக்கு என்றார் சுந்தரராமன். பீஷ்மருக்காக அர்ஜுனன் ஒரு படுக்கை தயார் பண்ணினான். என்ன படுக்கை தெரியுமா? அம்பு படுக்கை என்றார் மகாபெரியவா. அதுதான் அவருக்கு சுகமா இருந்தது. தேவலோக படுக்கை வேணும்னு பீஷ்மர் சொல்லியிருந்தா இந்திரனை ஒரு படுக்கையை அனுப்பி வைத்திருப்பான். மௌனம் அங்கே நிலை கொண்டது. அதோ நிற்கிறாரே ரொம்ப விருத்தர், 80 வயசுக்கு மேலே விவசாயி, வாங்கின கடனை கூட அடைக்க முடியலையாம். ராத்திரி தூக்கமே வரமாட்டேங்கிறதாம். மறுபடியும் மௌனம் அங்கே நிலை கொண்டது. இந்த மெத்தையை அவர்கிட்ட கொடு, 2 தலகாணியும் போர்வையும் வாங்கி கொடு, கொஞ்சம் நாளாவது நிம்மதியா தூங்கட்டும் என்றார் மகாபெரியவா. சுந்தரராமன் முகத்தில் ஒரு சலனமும் இல்லை. மகாபெரியவா உத்தரவிட்டால் அது பரமேஸ்வரன் உத்தரவு. தலையணை போர்வை வாங்கி கொடுத்து விட்டு வந்தார். எனக்கு கோரைப்பாய்தான் ஆனந்தமா இருக்கு. இலவம் பஞ்சு மெத்தை உறுத்தும், அதில் படுத்தால் எனக்கு தூக்கம் வராது. கோரைப்பாயை தவிர மற்றதெல்லாம் கோரமான பாய் என்றார் மகாபெரியவா. எளிமையின் இலக்கணம் மகாபெரியவா. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.